வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். வந்து இந்த பிராணாயாமம், யோகா, இதை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் என்னுடைய குறுகிய கால அனுபவம் என்னன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் இருக்கும்போது, அதாவது இந்த படைப்பு பிரம்மாண்டம், நான் வந்து கொசு மாதிரி அப்படிங்கிற ஒரு அவையடக்கமோ, அல்லது ஒரு மரணம் உங்களை தாக்கும்போதோ, இல்லை மரணம் உங்களை துரத்தி வரும்போதோ, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது இப்போ வந்து நார்மல் கண்டிஷனில் இருக்கும்போது அந்த சிந்தனை ஓட்டமே வேற. அப்போ வந்து என்னென்னா, அந்த ஈகோங்கிறது வந்து பூதாகரமாக இருக்கும். அப்போ வந்து வாத்தியார் மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு கிடப்போம், உலகம் பிறந்தது எனக்காகன்னு. இப்போ வாத்தியாருக்காக உலகம் பிறந்திருந்தா, வாத்தியார் மெரினா அவளை அடக்கமானோடனே உலகம் அழிஞ்சு போயிருக்கணும். அது அப்படி கிடையாது. உலகம் ஒரு நாடக மேடை, நம்மெல்லாம் வந்து பாத்திரங்கள், வரம் போகிறோம். இதில் இன்னொரு சோகம் என்னடானா, நம்முடைய எல்லா பாத்திரங்களுமே ஏற்கனவே வேறு கதாபாத்திரங்களால் நடிக்கப்பட்டவை. அதே மனிதர்கள் தான் மறுபடியும் பிறந்துக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்கும். இதெல்லாம் வந்து புத்திக்கு உரைக்கும் போது, சப்த நாடியும் ஒடுங்கி போச்சுவாங்க, அதை போல் சப்த நாடியும் ஒடுங்கும்போது அங்கே சூக்ஷ்மா நாடி வந்து விழிக்கும். அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் மூச்சு தன்னிச்சையாக அது ஒரு ரூட்டில் போகும். அது ஏறக்குறைய பிராணாயாமம் மாதிரியே இருக்கும். அதேபோல் இந்த உறக்கம், அதாவது வெட்டியாக ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் தூங்குற தூக்கம் இல்லை. நான் சொல்கிறது, உடலின் கடைசி துளி சக்தியை கூட செலவழிச்ச பிறகு, இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக அந்த செயல் என்பது சுயநலம் சார்ந்த செயலாக இல்லாமல் பொதுநலம் சார்ந்த செயலாக இருந்து நீங்கள் தூங்க போனீங்கன்னா, அப்போ வர தூக்கம், அந்த தூக்கத்தில் நடக்கக்கூடிய உங்கள் மூச்சு, அதுவே வந்து பிராணாயாமமாக மாறும். அது ஒரு பக்கம். அடுத்தது இந்த யோகாவை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் தியானத்தில் ஆழ்ந்து செல்லும்போது, இப்போ வந்து இந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க, ஆசனம் அப்படின்னு ஒரு பாகம் வரும். ஆனால் நீங்கள் ஆசன சித்தி அடையாமலேயே தியானத்தில் ஆழ்ந்து செல்லும்போது, உங்கள் உடல் அந்த தியானத்துக்கு ஏற்ற வகையில் தன்னை அமைத்துக் கொள்கிறது. அதான் யோகா. இந்த நம்ம ஆளுங்களுடைய சைக்காலஜியெல்லாம் எப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. மழை வர்றதுக்காக சில மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மந்திரங்களுடைய பேஸ் என்னடான்னா, மழை வர்றதுக்கு முந்தி இயற்கையில் சில சத்தங்கள் ஏற்படும். அந்த சத்தங்களுடைய அந்த ஒலி அமைப்புக்கு ஏத்தாப்புல இவங்க வந்து அந்த மந்திரத்தை அமைச்சிருப்பாங்க. இவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க. மழை வர்றதுக்கு முந்தி சத்தம் வருது, அது இயற்கை. அதே நேரத்தில் அந்த சத்தங்களை செயற்கையாக நாம் உருவாக்கின மாத்திரத்தில் மழை வருமா என்றால் வராது. அது அடிமுட்டாள்தனம். அப்படித்தான் இந்த ரெண்டு மேட்டரும். நீங்கள் தியானத்தில் ஆழ்ந்து செல்லும் போதும், அல்லது பொதுநல நோக்கோடு கடுமையாக உழைத்து உடல் குறித்த நினைவே இல்லாமல் உறங்கும் போதோ அந்த சகஜ பிராணாயாமம் நடக்கலாம். அதே போல் நீங்கள் தியானத்தில் ஆழ்ந்து செல்லும்போது உங்கள் உடல் அந்த தியானத்துக்கு ஏற்ற வகையில் தன்னை அமைத்து கொள்ளலாம். அதான் யோகா. இல்லை சில அனுபவசாலிகள், அவங்க வந்து நாம் வந்து போன அமாவாசைக்கு இப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு, அப்போ வந்து நம்மளுடைய தியானம் இன்னும் கூர்மைப்பட்டது அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருப்பான் மைண்டில். அதை வந்து சிஷ்ய கோடிகளுக்கு கற்றுக் கொடுத்துருப்பான் போல்.
அதே போல தான் இந்த பிராணயாமம் தியானத்தில் ஆழ்ந்து செல்லும்போது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய அந்த மூச்சின் போக்கை அவதானித்து அதை வந்து சிஷ்ய கோடிகளுக்கு யாராச்சும் குரு சொல்லி கொடுத்துருக்கலாம். இது வந்து ஜஸ்ட் என்னுடைய அப்சர்வேஷன் தான், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், தப்பு இருந்தால் ஏற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.